Hello everyone, welcome to our channel cooking. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோதகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சூடான பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. இது கூட ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணும். தேங்காய் ரோஸ்ட் ஆன பிறகு அரை கப் வெல்லம், வெல்லத்தை லேசாக இடித்து சேர்த்துருக்கேன். அப்படின்னா தான் அது கரையே ஈஸியாக இருக்கும். வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் பால் ஊற்றிருக்கேன். அப்படின்னா தான் வெல்லம் வந்து கரையிறதுக்கு பால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதனால் கொஞ்சமாக பால் ஊற்றிருக்கேன். ஒருவேளை வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வேண்டாம், ரொம்ப குளுகுளுன்னு ஆயிடக்கூடாதுல்ல, அதனால தான். அப்புறமா நட்மெக் பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ஜாதிக்காய் சொல்லுவாங்கள்ல அதோட தூள். அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு ஸ்பூன் நெய், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே வைக்கிற மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூடான பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். அது கூட கொஞ்சமாக உப்பு. அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அப்படின்னா வந்து அதோட சூடு கொஞ்சம் குறையுமா, நம்மளால் கையை வச்சு பசைய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கையை வச்சு பசைஞ்சுக்கோங்க. ஒருவேளை இது ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லாட்டா எண்ணெய் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. கையில் வந்து பசையிறதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நம்ம பசஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மோல்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் சுற்றி. அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நான் வந்து நெய் தடவிருக்கேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே சுற்றி வரைக்கும் மாவு வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மாவு வச்சுருங்க. பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் வந்து நம்மளோட ஸ்டார்டிங்கில் செஞ்சோம்ல ஸ்டஃபிங், அதை உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஷேப் இப்போ கரெக்டாக வந்திருக்கும். பாருங்க கரெக்டாக வந்திருக்கா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும் போதும் கொஞ்சமாக நெய் தடவிட்டே செய்யுங்க. ஒவ்வொரு வாட்டிக்கும் போதும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அல்லாட்டா எண்ணெய் கூட தடவிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த மோல்டு இல்லை அப்படின்னா சும்மா வெறும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை உருண்டு பிடிச்சி இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு நடுவில் வந்து இதை ஸ்டஃபிங், அதாவது பூரணம் இருக்குல்ல, அதை நடுவில் வச்சுட்டு அப்படியே குமிழ் மாதிரி ஆக்கிக்கோங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த ஷேப் வரும். ஆனால் சைடில் லைன் லைனாக இருக்குல்ல, அது மட்டும் வராது. மற்றபடி அதே ஷேப் வந்துடுவோண்ணா. பாருங்கள் அதே மாதிரி இருக்குது. ஆனால் லைட்டாக சைடில் இருக்க அந்த கோடு கோடு மட்டும் வராது. இப்போ வந்து இதை நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி தான் அவிக்க போகிறோம். ஆவியில் தான் வேக வைக்கணும். தண்ணி சூடான பிறகு மோதகத்தை வைங்க. இட்லி சட்டியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சா போதும். அவ்வளோதான் நம்மளோட மோதகம் ரெடி ஆகிட்டு. எல்லாரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching this video.